கச்சேரி வந்து காணும் இல்லை. எனக்கு அப்படியே வந்து ஒரு நிமிஷம் தலை உறைச்சி போச்சு. என்னடாப்பா இது கொட்ட புள்ளு, இந்த ஆணியெல்லாம் நீ விழுங்கணுமான்னு சொல்லி. அப்போ விழுங்கணுமான்னு சொன்னால் அந்த புள்ளை மாட்டணும்னு சொன்னால் ஒரே அடி. அடை மலைக்கு மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திலீபன் அண்ணாண்ட நினைவு தினம் வந்துட்டு நல்லூர்கிட்ட வந்துட்டு வெகு விமர்சையாக வந்துட்டு உண்மையிலேயே நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் அதை அலை தலையெல்லாம் ஏறு தெரிஞ்சு சத்தம் போட்டு போலீஸார் வந்துட்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு கிடைச்சிருக்குது. நல்லூர் அடியில் மட்டும் இல்லை, எல்லா இடமும் வந்துட்டு இந்த ஒரு நினைவு தினம் வந்துட்டு நடந்தது. அப்போ புதிய ஒரு சட்டமன்று வழியாயிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இனி யாராவது வந்து லவ் பண்ணி அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ணணுமாக இருந்தால் போலீஸில் போயிட்டு ரிப்போர்ட் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறியாமலே வந்து சிரிப்பு வந்துட்டு. லவ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு போலீஸ் ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொன்னால் சிரிப்பு வரேன். பார்த்த உடனே உள்ளுக்கு போயிட்டேன் நான். அதான் வந்து ஒரு 30 வயசு இளைஞன் ஒருவனை வந்து இளைஞர் ஒருவரை வந்து அடித்து வந்துட்டு கொலை செஞ்சிருக்காங்களாம். நடுச்சாமம் 12 மணி அளவில் அப்படின்னு. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமைக்கு மாறாக வந்து ஒரு பெலத்தோர் மலை. ஏன்னா காலையில் வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளுக்கிட்டு நெல்லியடி தாண்டி போய் கொண்டிருக்கும் வந்து அவ்வளோ மலை. ஏன்னா ரோட்டே தெரியல, அந்த மாதிரிக்கு வந்துட்டு மூடுபட்டு அப்படி ஒரு மலை. அப்போ அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெலத்த சேதங்களை வந்துட்டு இன்றைய தினம் வந்து ஏற்படுத்திட்டது. நினைக்கிற வந்து எல்லா வீடுகளையும் வந்து இது குமனாக இருந்திருக்கலாம். மேபி எங்களுடைய வீடு கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு வந்துட்டு ஒழுக தொடங்கிட்டு. அப்போ இனி அதுவுமே வந்து ஒரு ஆபத்தாக மாறணும், அதுக்குமே வந்து ஒரு அணைக்கட்டணும். அது நம்மளை இருந்து கலைக்கிற அந்த ஏரியாவெலாம் கூட. இந்த ஏரியா கொஞ்சம் பிரச்சனை, இப்போ எல்லாம் மழை பெஞ்சுட்டு இருந்தால் கஷ்டமாக போயிடும். ஸோ அதுக்கு முன்னே வந்து அதுக்குமே ஒரு வேலை பார்க்கணும். ஸோ வளமையை மாறி வந்து இன்றைய நம்ம வந்து ஒரு சில சம்பவங்களோட வந்துட்டு உங்களோட ஒரு சில சம்பவங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து இன்றைய நம்ம வந்து நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னம் எனக்கு வந்துட்டு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். முக்கியமாக வந்து எனக்கு இன்றைக்கு அடித்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அப்போ என்னன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு காலையில் வந்து நான் வெளுக்கிட்டு எஃப்னா எம்பசி போயிருந்தேன் ஒரு அளவெல்லாம். ஸோ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அண்ணன் வேன் வந்து புதஞ்சிட்டுது அப்போ இந்த மலை பெஞ்சால். அப்போ அதை முடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதில் போராடி ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வந்து எஸ்கே விளாக்குக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு இப்போ வீட்டை வந்துருந்து இப்போ கவிதாஸ் வந்து போயிட்டார். அந்த பாஸ்வேர்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு டவுனுக்கு போயிட்டார். அப்போ நான் வந்து இந்த வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சு போட்டு வந்து உடுப்பை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த கையிலேருந்த வோச்சை கலட்டி வச்சு போட்டு இந்த கையை பார்த்து இந்த கையிலேருந்த கச்சேரியை வந்துட்டு காணும் இல்லை. எனக்கு அப்படியே வந்து ஒரு நிமிஷம் தலை உறைச்சி போச்சு. என்னடாப்பா இது கொட்டை உள்ளே எவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டோம், இதை நான் கன நேரமாக வந்துட்டு அவதானிக்கவே இல்லை, இது எங்கே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்தாலையும் வந்துட்டு மைண்ட் போகுது. கொட்டை உள்ளே இது என்னண்டு இப்போ நான் என்னண்டு இதை தேடி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மாட்ட சொல்லு. அம்மா சொன்னால் சட்டி உக்காத அப்போ எங்கே விழுத்தீங்க அப்படின்னு சொல்லி அம்மாவும் வர டென்ஷன் ஏற்படுத்த வளர்க்கிட்டான். அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி போட்டு நான் யோசித்தேன். ஓகே, மதியம் வந்து அண்ணாண்ட அந்த வேன் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து வீடியோ ஒன்று எடுத்தது தானே. அப்போ அந்த வீடியோவில் பார்த்தவங்க வந்து அந்த வீடியோலேயே வந்து கச்சேன்னு இல்லை. அப்போ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்டா, நான் எஃப்னா போகும்போதே ஒன்று விழுந்துருக்கோம் தானே. அதே பிறகு வந்துட்டு நான் சுக்குக்கு கால் பண்ணி கேட்டேன். சுக்கு இப்படி கூட வீட்டை வரும்போது இந்த கச்சேன் இருந்தாண்ட. அப்போ சுக்கு சொல்லிச்சுது, இல்லை மாமா நீங்கள் வந்து அந்த கையில் மணிக்கூடு கட்டைக்குள்ளே கச்சேன் இருக்கலை அப்படின்னு சொல்லி. இது வந்து இப்போ இரவு நடந்த சம்பவம். அப்போ அதுக்கு பிறகு அண்ணாண்ட வேன்லேயும் இருக்கலைன்னு சொன்னால் பகலே வந்து கச்சேன் மிஸ் ஆகிட்டுது. அப்போ எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, கடகடன்னு பிபி ஏற தொடங்கிட்டு. இவங்க ஊரே இல்லை, இப்போ கவிதாசன் இருந்தாலும் ஒரு கதைக்கு சப்போர்ட்டாக கேட்கலாம், தம்பி கண்டனியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். என்ன செய்கிறேன்னு சொல்லி போட்டு ஓடி போயிட்டு சம்டைம் காருக்கு விழுந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு காருக்குள்ளே போய் பார்த்தா காருக்குள்ளேயும் காணையில். அப்போ எனக்கு ஃபுல்லாக டோட்டலி டேமேஜ் ஆகிடும், மேலே உடஞ்சே போயிட்டு கட்டாக்குள்ளே. இதை நான் எங்கே என்ன தேடி எடுப்பேன், என்னடாப்பா எனக்கு சோதனை ஆண்டவரே கடவுளே அப்படி சுழஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த இடம் யோசிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் தான் அந்த எம்பசி போயிடணும்னு சொல்லி. அப்போ எம்பசியில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தனால அப்போ அந்த எம்பசியில் வேலை செய்கிற அந்த பிள்ளைகளை அடிச்சு கேட்பான் அப்படின்னு சொல்லி போட்டு ரிங் பண்ணேன். அவங்களும் வந்து ஆன்சர் பண்ணல. அப்போ எனக்கு இன்னுமே வந்து ப்ரெஷர் கூடுது. ஏன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோக்குள்ள ஒரு வேலை இருந்திருந்தால் கண்டிப்பாக நாங்கள் கெஸ் பண்ணலாம், அவன் எங்கே மிஸ் பண்ண விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ நாங்கள் எம்பாசிக்கு போயிட்டு அப்புறம் எங்கள் திலீபன் அந்த நல்லூர் அடியில் அந்த ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தோம். அப்புறம் அதுக்கு அப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்து அந்த வீட்டை நின்றாங்க. அப்போ எங்கே மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு யோசிச்சுருக்கிறப்போ வந்து எங்களோட சுமன் அண்ணா வந்து சொல்லியிருந்தார், நீ மதியம் வந்து கட்டிலில் படுத்துனேன் கட்டிலில் போய் இருக்கும் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிலில் பார்த்தேன், கட்டிலில் காண இல்லை. அப்போ தலைவாணி கிடந்துச்சு, தலைவனை தூக்க தலைவனைக்கு கீழே கிடந்துச்சு செயின். அப்போ தான் எனக்கு வந்து உண்மையிலே உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே வந்து இந்த கச்சேன் வந்துட்டு பெருமதி அப்படின்றதுக்கும் மேலதிகமாக இதுக்குள்ளே நிறைய கதைகள் எல்லாம் இருக்குது. அப்போ அது என்ன கதை என்று கேட்கணும் போல இருக்கு. கண்டிப்பாக அப்படி நான் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் சொல்லிடல, உனக்கு நான் பர்சனலாக சொல்கிறேன். அப்போ வந்து இந்த கச்சேனுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு கதையே இருக்குது. அப்போ இதை வந்துட்டு நான் தொலைச்சிட்டேன் அப்படின்றப்போ வந்து எனக்கு சரியான ஒரு மனவேதனையாக, காசை விட அதுக்குள்ளே இருக்கிற கதைகள் தான் கதையெல்லாம் வந்து வேதனையானது. அப்போ உண்மையிலே வந்து நான் கிடைச்ச டக்கன்னு கண் கலங்கிட்டேன். நான் என்ன சொல்கிறது, நாங்கள் கஷ்டப்படுற எந்த ஒரு விடையும் வந்து எங்களை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி. அப்போ கவிதாசன் சொல்லியிருந்தால் உண்மையிலேன்னா நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலி. நான் நிறைய விஷயத்தில் வந்து அவதான் நினச்சிருக்காண்ணா. நீங்கள் கிளிநொச்சியில் நிற்கும் போது கூட நீங்கள் கோலடு சொல்லியிருந்தீங்க, தம்பியன்ட்ட பேஸ் தொலைஞ்சிதுறான்னு சொல்லி. அதே மாதிரி தொலைஞ்சிதுறான்னு சொல்லி ஒரு அரை மணி தேவத்துக்குள்ளே எடுத்து சொன்னீங்க, ஆளு கொண்டு வந்து தந்துதாரன்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி நிறைய நிறைய சம்பவங்கள் நான் பார்த்துருக்கேன் நேரடியாக. இப்படி எதுவாக இருந்தாலும் மிஸ் ஆனால் கூட அது வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து கிடைச்சிடுவேன். அது என்ன ஒரு கடவுள்ன்ற நீ எவ்வளோ பேர் தான் வந்து எங்களை வந்துட்டு நாங்கள் களவெடுக்கிறோம், கொள்ளை அடிக்கிறோம், எல்லாட்டி நாங்கள் வந்துட்டு அதை செய்கிறோம் இது செய்கிறோம்னு சொன்னாலும் நாங்கள் செய்கிற சில சில புண்ணியமான விஷயங்கள் வந்துட்டு எங்களை எப்பயுமே வந்து ஆபத்துலேருந்து விலக்கி கொண்டே இருக்குது. அப்போ கடவுளும் வந்து சொல்லியிருக்கார், இந்த தீமைக்கு முன்னே விலக்கி காப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு வசனத்தின்படி உண்மையிலே வந்து கிளிநொச்சியில் நான் 1.5 லட்சம் டைம் வந்து அங்கே ஒரு 3 லட்சம் ரூபா காசோடு நான் தொலைச்சிருந்தேன். அது கடவுள் சித்தமாக ஒரு அரைமணத்தை அதே எனக்கு அப்படியே கண்ணில் தென்பட்டு உடனடியாக போய் அது எனக்கு கிடைச்சிடுது. அதுவுமே வந்து ஒரு பெரிய சம்பவம், பார்க்காதீங்க பாருங்கள், நாங்கள் வீடியோ போட்டுருந்தோம். அதே மாதிரி இந்த கச்சேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நியாயமான பெருமதி கிட்டத்தட்ட 2.5 பவுனுக்கும் மேலே. அப்போ அது பெருமதின்றதுக்கு மேலே அதிகமாக நான் முதல் சொன்ன மாதிரி வந்து அதில் நிறைய கதைகள் எல்லாம் இருக்குது. அப்போ உண்மையிலே அதுவும் வந்து இப்போ எங்களோட வீட்டை மிஸ் பண்ணோடையாக இருந்துட்டுது. இதுவே வெளியில் மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இப்போத்த சூழ்நிலைக்கு வந்து அதை இணைச்சும் பார்க்கறதே இல்லை. அவ்வளோ இடங்களுக்கு போயிருந்தோம், இன்னைக்கு நல்லூரில் திலீபன் அண்ணாண்ட நினைவு தினம் அங்கேயெல்லாம் போய் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இடம் போயிட்டு வந்திருந்தோம். இப்போ வந்து இன்றைய ஃபுல்லாக அப்படியே மைண்ட் அப்செட்டாக போயிருக்கும், ஏதோ கடவுள் அதுலேருந்து மீட்டுட்டார். அப்போ கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு முக்கியமாக எங்களுடைய உறவுகளாகி உங்களுடைய இதற்கு பகிர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கொண்டு இப்போ இன்றைய அந்த சம்பவங்களுக்குள்ளே போவோம். சதானிக கவிதா, அப்போ சொல்லுங்க, அப்போ என்ன நடந்திருக்கு என்று பார்ப்போம். இருக்கா இன்றைய தினம் நடந்த சம்பவங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. இருந்தும் ஒரு சில சம்பவங்கள் அவதானிச்சு நான் என்னென்னு சொன்னால், முக்கியமாக வந்து இந்த நம்மளுடைய நாட்டில் இருக்கிற இந்த பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக வந்து நிறைய பெண்கள் எல்லாம் வந்து இந்த அரபு நாட்டுகளுக்கு போகிறது வழக்கமே. உண்மையிலேயே அவங்கவுங்களோட கஷ்டத்தில் போகிறது, கணவனை விட்டு பிரிஞ்சாக்கள், அதாவது குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் போகிறாங்க. அந்த வகையில் மாத்திலையை சேர்ந்த ஒரு 21 வயதுடைய ஒரு பெண் ஒரு ஆள் வந்து கடந்த 1 மாதத்துக்கு முதல் வந்து சவுதிக்கு போயிருக்காங்க. சவுதிக்கு வேலைக்கு போய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற டைமில் வந்து அந்த அதாவது வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த அரபு நாட்டு வீட்டுக்காரர்கள் அந்த பிள்ளையை வந்து கொடூரமாக வந்து தண்டிச்சிருக்காங்க. அதாவது அடி உதன்னு சொல்லி அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், அதாவது நம்ம இந்த ஆணி இருக்குத்தானே கொங்கொட்டு ஆணின்னு சொல்லி இந்த சிவர்களுக்கு அடிக்கிறது, அப்போ அதை கொடுத்துருக்காங்க. இந்த ஆணியெல்லாம் நீ விழுங்கணுமென்னு சொல்லி, அப்போ விழுங்கணுமென்னு சொன்னால் அந்த புள்ளை மாட்டணுன்னு சொன்னால் ஒரே அடி, சார்ஜர் பண்ண சாப்பாடு கொடுக்குறல அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே அடி. அந்த புள்ளை அடி வேண்டி 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 தாங்க இல்லாமல் வந்து அந்த ஆணி அந்த புள்ளை விழுங்கியிருக்கு, விழுங்கி ஆணி. அடுத்தது வந்து நம்ம இந்த உடுப்பு கொழுவோம் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி வந்து கொலைக்கி அதெல்லாம் கொடுக்க அந்த பிள்ளை விழுங்கி அந்த பிள்ளைய வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே முக்கியமாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு வைத்தியர் தான் வந்து இலங்கை எம்பசி அதாவது தூதரகத்துக்கு அறிவித்து அதன் மூலமாக அந்த பிள்ளைய இங்கே நாட்டுக்கு எடுக்கப்பட்டு உண்மையிலே என்ன சொல்கிறோம் அவ்வளோ அந்த ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆணி அப்படியே அழகாக தெரியுதுன்னு முக்கியமாக அந்த ஒரு வைத்தியருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளையர் உயிருக்கே ஆபத்தை வந்து முடிஞ்சிருக்கும். அப்படியான நிறைய கொடுமைகளை வந்து நம்மளோட சமூகம் வந்து எதிர்கொண்டு வருது தானே. இப்போ தாய்நாட்டிலேருந்து போகிற நிறைய பெண்கள் வந்துட்டு இப்படியான பிரச்சனைகளை வந்துட்டு நாளாந்தம் எதிர்கொள்கிறாங்க. முக்கியமாக நாங்கள் முந்தியெல்லாம் வந்து பார்த்துருந்தோம் இந்த ஓமானுக்கு போகிற பெண்கள் வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய நம்ம வந்து அந்த 21 வயசு பெண் பிள்ளைன்ற வயத்தில் வந்துட்டு பெரிய பெரிய ஆணிகள் எல்லாம் வந்து அந்த ஸ்கேனில் தெரியுது அப்படின்ற வந்து மிகவுமே ஒரு மனவருத்தமான செயல், என்ன சொல்கிற ஒரு மனிதாபிமானத்துக்கும் புறம்பான ஒரு செயல். ஆனால் எனக்கு வந்துட்டு அதில் இப்போ ஓகே அவங்க அப்படி செஞ்சுருப்பாங்கன்றது வந்து நாங்கள் ஊகிக்கிறோம். ஆனால் அந்த ஆணியை விளங்கியிருந்தால் அந்த பிள்ளை எப்படி உயிரோடு வந்தது அப்படின்றத வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இருந்தாலும் வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்துட்டு அது அழகாக தெரிகிறதால இப்போ இது சம்மந்தமாக நாங்கள் கதைச்சு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. இருந்தாலும் வந்துட்டு இதெல்லாம் உண்மையிலே வந்து ஒரு கொடூரமான செயலைன்னா இப்போ இதுக்கு எதிராக வந்துட்டு ஏதாவது ஒரு சட்டம் ஒன்று கண்டிப்பாக கிரியேட் பண்ணப்பட வேணுமே சொன்னால் இங்கேருந்து போகிற இந்த பெண்கள் வந்துட்டு கூடுதலாக இந்த அரபு நாடுகளில் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. இப்படியான இது வந்துட்டு ஒரு விஷயம், இது போக வந்துட்டு அவங்க உடலாலையும் மூலத்தாலையும் வந்துட்டு நிறைய நிறைய விதங்களில் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னு சொன்னால் இலங்கையில் வந்துட்டு ஒரு லவ் வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகும். கண்டிப்பாக உருவாகிறப்ப தான் வந்துட்டு பெண்கள் கூடுதலாக வந்து இந்த வெளிநாடுகளுக்கு போகிறத வந்துட்டு நிப்பாட்டலாம். இல்லாத பட்சத்தில் வந்து இது தொடர்ந்துமே நடக்கும். நாங்கள் எவ்வளோதான் கதைச்சாலும் வேலை இல்லை. அதே சமயம் வந்து இன்றைய தினம் முக்கியமாக வந்து இந்த அடைமலைக்கு மத்தியிலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திலீபன் அண்ணாண்ட நினைவு தினம் வந்துட்டு நல்லூர்கிட்ட வந்துட்டு வெகு விமர்சையாக வந்துட்டு உண்மையிலே நடந்து கொண்டிருந்தது. உண்மையிலே வந்து பார்க்குறப்ப வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து போகணுன்னு இது அப்படி ரோட்டை பிளாக் ஆகிற அளவுக்கு சனம் நிற்குது அப்படின்ட்டு பார்த்தா இந்த இந்த நினைவஞ்சலியை செலுத்துறதுக்கு வந்து நின்றுருந்தாங்க. உண்மையிலே வந்து பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் வந்துட்டு குடைகளோடு இருந்து அது போக வந்துட்டு ரெண்டு பேர் வந்து தூக்கு காவடி எடுத்திருந்தாங்க திலீபன் அண்ணாண்ட இந்த ஒரு நினைவை முன்னிட்டு. அது போக வந்து நிறைய நிறைய பேர் வந்துட்டு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. உண்மையிலே வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். எங்களை கூட வந்துட்டு ஒரு சில பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, ஏன் கிருஷ்ணா நீங்கள் அதை பற்றி கதைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் ஏன் கதைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய நிறைய மீடியாக்கள் வந்துட்டு அப்படியான விடயங்களை வந்துட்டு கூடுதலாக கவர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கூட வந்துட்டு நாங்கள் நிறைய மீடியாக்காரர் வந்துட்டு சந்திச்சிருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் பெருசாக கதைக்க இணைக்கல. இருந்தாலும் வந்து இன்றைய தினத்தில் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லியே ஆகணுமேன்னு சொன்னால் இவ்வளோ அடைமலைக்கு மத்தியிலையும் வந்துட்டு நல்ல மாதிரி நடந்து முடிந்தது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த போலீஸார் வந்து குளப்பிறகு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் கசியுது. பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டால் வந்து அதாவது இந்த பரத்துரை ரோட்டால் வந்துட்டு போகிற இடத்துல வந்துட்டு சனம் நிழல் வந்துட்டு கூடி பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்டால் வாகனங்களை அனுப்புறாங்கன்னு சொல்லி ரெண்டு மூன்று இளைஞர்கள் வந்து அந்த இடத்துல வந்து செயற்பட்டவங்களாம். அப்போ அவங்கள விரட்டி நீ அப்படிலாம் செய்யலாது இதால போகணும்னு சொல்லி அவங்கள விரட்டி வந்த வாகனங்களெல்லாம் இதால் போக வச்சு அது போக தங்களுடைய ட்ரக்லேயும் வந்துட்டு தாங்கள அதால் இதாலையெல்லாம் ஏறு தெரிஞ்சு சத்தம் போட்டு போலீஸார் வந்துட்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு கிடச்சிருக்குது. அப்போ உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து இந்த இனக்கலவரங்களை மறுபடியும் தூண்டுற மாதிரி இருக்குதுன்னு. உண்மையிலே வந்து இனிவரும் காலத்திலேயாவது ஒரு அந்த இன மத வேறுபாடு இல்லாத ஒரு ஒற்றுமையான சமூகம் வந்துட்டு உருவாகணும்னு சொல்லி நாங்களுமே விரும்புகிறோம். அப்போ தான் வந்து அவர்கள் எல்லாம் போராடினதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குமே. நான் இன்றைய நம்ம வந்து அந்த ஹிஸ்ட்ரியை வாய்ச்சிருந்தான் என்ன இப்போ எப்படி இருந்துச்சு நாங்கள் அதை வாசிக்கிறேன். அதை அது என்ன சொல்கிறேன் நாங்கள் உண்மையிலேயே அவ்வளோ சனத்தையும் அவ்வளோ ஒரு மலைக்கு மத்தியிலையும் இது செய்கிற பார்த்து நாங்களும் ஒரு ஆர்வத்தோடு போய் அதை பார்த்துட்டு அந்த அவர் அந்த அது அவர் எப்படி தியாகத்தில் இருந்தவர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தவர்னு பார்த்து அந்த இதை ஒவ்வொன்றா வாசித்துட்டு போகும்போது உண்மையிலே எங்களை அறியாத ஒரு உணர்ச்சி ஒன்று வந்துச்சு. என்ன இந்த மனுஷன் இவ்வளோ நம்முடைய இனத்துக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ பாடுபட்டு இறந்துருக்காருன்னு சொல்லி வாசிக்கும் போது உண்மையிலே கண் கலங்கிட்டேன். நம்ம இப்போ வந்து சின்னபடியெல்லாம் இருந்துக்கலாம், உண்மையிலே அவர் பட்ட பாடும் அடுத்து வந்து உண்மையிலே எவ்வளோ சனமெல்லாம் அவரை போய் பார்த்து எவ்வளோ சனத்துல கண்ணீர் மத்தியில் அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு உண்மையிலே பார்க்கும்போது ஒரு நிறைய கவலையாக இருந்துச்சு. ஏன்னா சின்னப்படி நாண்டியில் நாங்கள் பிறக்கவே இல்லை, அது வந்து நாங்கள் பிறக்கிறது முன்னம் நடந்த காரியம். அப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாமல் இல்லை, வரலாறுகளில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இருந்தாலுமே கூட வந்து இன்றைய நம்ம வந்துட்டு அதை மறுபடியுமாக ஒரு மூல நினைவு கூறும் முகமாக வந்து அந்த இடத்த வந்து ஒரு கண்காட்சி நடந்தது. அப்போ அதில் வந்து இந்த திலீபன் அண்ணா வந்துட்டு 12 நாளும் வந்துட்டு என்ன மாதிரி அவற்றை உடல் நிலைமைகள் வந்துட்டு மாறிக்கொண்டு போனது அப்படின்றத வந்துட்டு அழகாக சித்தரித்து எழுதி வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அப்போ முதலாவது நாள் அவர் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தவர், 4வது நாள் அவற்ற உடம்பு எப்படி மாறிச்சுது, 8வது நாள் எப்படி இருந்துச்சு, 12வது நாள் வந்துட்டு அவர் இறக்கம் தருவாயில் வந்துட்டு அவற்ற உடல் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து அப்படியே ரியலாக நடந்த மாதிரியே வந்து அதை காட்சிப்படுத்தி எழுதியிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸோடு. மேலே நாங்கள் அதில் போயிட்டு ஒரு 1 மணி 6 மேலே ஸ்டக்காகி நின்றுட்டோம் அதை வாசித்து கொண்டு. அப்போ நாங்கள் அதை வாசித்து கொண்டு இருக்க டைம்லேயே வந்து அந்த ஒரு 87வது ஆண்டுக்குள்ளேயே போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால்
உண்மையிலேயே அப்படி ஒன்று நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. முக்கியமாக அந்த திலீபனண்ணான்ற ஒரு இதுக்காண்டி தான் அன்றைக்கு மழையே பெஞ்ச மாதிரி ஒரு ஃபீலை வந்துட்டு கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஒரு சோகமயமாக இருந்துச்சு. இது அந்த அந்த ஒரு சோகமான பாட்டுகள், அது போக வந்து மழை கிளைமேட் நிறைய சனம் வந்து ஒரு கவலையாக வந்து அந்த இடத்துல நின்றது. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லூர் அடியில் மட்டும் இல்லை, எல்லா இடமும் வந்து இந்த ஒரு நினைவு தினம் வந்துட்டு நடந்தது. அப்போ எல்லாத்தையும் பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. முந்தியெல்லாம் வந்து எவ்வளவு எவ்வளவு மாவீரர்கள் வந்துட்டு எங்களோட ஒரு என்ன சொல்கிறது இந்த தாய் மண்ணை காண்டி வந்துட்டு போராடி இருக்கிறாங்க அப்படின்றத மறுபடியுமாக நினைவு கூறும் முகமாக இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதியை ஏற்படுத்தியிருந்துச்சு. அதே நேரம் வந்துட்டு மிகப்பெரும் கவலையும் ஏற்படுத்தியிருந்துச்சு. ஆமாம், அந்த போலீஸார சம்பவம் தான் முக்கியமாக நிறைய கவலை. அவங்க வந்து போலீஸ் வந்து ஏற்கனவே வந்து நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்னென்னு சொன்னால் இந்த இப்படியான ஒரு சம்பவம் நடக்கிறது நீங்கள் இடை உத்தரவு விதிக்கணும்னு சொல்லி அது இரண்டு முறை இது செஞ்சும் அவங்க வந்து நிராகரிச்சிருக்காங்க. அப்படி செய்யலாம், அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அடுத்த தரம் மூன்றாவது தரம் இதுக்கான தடை உத்தரவு பிறப்பிக்கிற நேரம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது செய்யலாம், அதாவது வந்து அப்படி செய்யும்போது எந்த ஒரு இளைஞர்களோ சரி அங்கே போராட்டத்தில் ஈடுபடுறவர்களோ சரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் அவங்க செய்யணும்னு சொல்கிறது சொல்லித்தான் இப்படியான ஒரு இது நடந்திருக்கு. அதுவும் வந்து என்னென்னு சொன்னால் அந்த போலீஸாக்கள் வந்து முக்கியமாக அந்த இளைஞர்கள் மத்தியில் அந்த ரோட்டால் அடிக்கடி குறுக்கிறது போனதெல்லாம் வந்து முக்கியமான காரணம் இதுவாக தான் இருக்கணும். அவங்க அந்த டைமில் ஏதாவது ஒன்று கதைச்சி இது செஞ்சுருந்தாலும் அவங்கள கைது செஞ்சுருப்பாங்கன்னு கண்டிப்பாக. முக்கியமாக அந்த வாகனங்கள் எல்லாம் வந்து அதாவது நம்மளோட ஒரு சிலர் வந்து அதில் வந்து க்ரௌடாக நிற்கிறாங்கன்னு சொல்லி மற்ற பாதையை யூஸ் பண்ணி போயிருக்காங்க நிறைய பேர். ஒரு சிலர் போலீஸாரே சொல்லியிருக்காங்க இந்த பாதையால் போங்கன்னு சொல்லி அதே பாதையால் அனுப்பியிருக்காங்கன்னு. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே எவ்வளோ ஒரு மனத்தாமான ஒரு விஷயமே. அதான் உண்மையிலே வந்து சரி ஓகே என்னது என்னெல்லாம் நடக்குதோ எல்லாம் நன்மைக்கே எடுத்துக்கொள்வோம். அதே டைம் வந்து நாங்கள் ஓகே கொஞ்சம் யோகா வளமையாக கதைக்கிறாங்க. இன்றைய நம்ம வந்துட்டு கொஞ்சம் யோகா கதைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், முக்கியமாக இந்த திலீபனண்ணாட ஒரு சம்பவத்தை பெரிய கதைச்சது. அதே டைம் வந்து இந்த கச்சேனும் துளைஞ்சது வந்து சடனாக பெரிய ஒரு அப்செட் ஆகிட்டேன். உண்மையிலே நான் வந்து பாஸ்போர்ட் எடுத்துட்டு வாரன் அண்ணா சொல்லியிருந்தார் தம்பி என்ற கைச்சீன காலான்னு சொல்லு எனக்கு உண்மையிலேயே என்ன சொல்கிற அப்படி ஏங்கி போனேன்னு. அப்போ பைக்கியோட ஃபன் இல்லை நான் என்னென்ன சொல்கிறீங்கன்றோடு அப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வீடியோவில் நோட் பண்ணேன் அண்ணோட கைச்சீன் இல்லை. அப்போ நான் நினச்சேன்னா இந்த வேன் புதஞ்சதால் வந்து அண்ணா கலட்டி வச்சுட்டு இது செஞ்சுருக்காருன்னு நினச்சினான். அதை வந்து சொல்லணும்னு நினைச்சுன்னா மறந்து போயிட்டேன். இப்போ வந்து சொல்லணுமே இங்கே போயிட்டேன். அதான் அப்போ அந்த மாதிரி இந்த ரெண்டு சம்பவங்களும் கொஞ்சம் அப்படி யோகா கதைக்க வைக்கல. இருந்தாலும் வந்து எங்களுடைய அந்த பார்வையாளர்கள் அதாவது எங்களுடைய உறவுகள் ஆகிய நீங்கள் வந்து கூடுதலாக கமெண்ட் பண்ணுற தம்பியாக உங்களோட அந்த கதை பேச்சு நடைமுறை எல்லாம் நல்லா இருக்குது. நியூஸ்ன்னு சொல்கிறீங்க, சேம் டைம் யோகாவும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் உங்களுக்காண்டி ஒரு சம்பவத்தை நாங்கள் யோகாவும் பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதிய ஒரு சட்டமன்ற வழியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இனி யாராவது வந்து லவ் பண்ணி அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ணணுமாக இருந்தால் போலீஸில் போயிட்டு ரிப்போர்ட் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணமாக வந்துட்டு இப்போ நானும் கவிதாசும் விரும்ப போகிறோமாக இருந்தால் இப்போ எங்கள் ரெண்டு ஒரு 18-19 வயசுன்னு வச்சுக்கொள்வோமே, அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு போலீஸில் வந்துட்டு சொல்லணும் நாங்கள் எப்படி ரெண்டு பேரும் விரும்ப போகிறோம், நாங்கள் தொடர்ந்து நிறைய காலம் விரும்புவோம், இது வந்துட்டு திருமணத்தில் அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் ரிப்போர்ட் வந்து எடுக்கணுமா, ரெண்டு மாதிரி வந்து ஒரு செய்தி வந்து வழியாக இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து பார்த்து கொண்டு இருக்க டைம்லேயே வந்து எனக்கு என்ன அறியாமலே வந்து சிரிப்பு வந்துட்டு. என்னன்னா லவ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு போலீஸ் ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொன்னால் சிரிப்பு வரேன் பார்த்த உடனே உள்ளுக்கு போயிட்டேன் நான். அதான் அப்போ வந்து ஷோக் ஆகிட்டு என்னடா இது இது இம்பாசிபிள் என்ன இப்போ அப்படி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மேலேயமாக பார்த்து கொண்டு போகும்போது தான் வந்து தெரிய வந்துச்சு. என்ன சொன்னால் அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் தான். அப்போ அது வந்துட்டு இப்போ சில சில வதந்தியாளர்களால் வந்து அது பரப்பப்படுது, ஆனால் அது வந்து உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ சாதாரணமாக வந்து அதை கேட்குறப்பவே வந்து தெரியும் அது ஒரு போலியான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் வந்து அது ஒரு நகைச்சுவையை வந்துட்டு உருவாக்கி இருக்குது அப்படின்றதான் எங்கள் விஷயம். அதே டைம் வந்து நாங்கள் நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம் அந்த 24 ஜோடிகள் வந்து பிடிபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு,
அப்போ அதனை தொடர்ந்து வந்து இந்த ஒரு வதந்தி வந்துட்டு மறுபடியும் எழுந்திருக்குது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். முக்கியமாக இது வந்து நிறைய நாளாக வந்து இப்படியான வதந்தி எழுந்து கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முதல்லருந்து இப்படியான வதந்தி அடிக்கடி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்கிறாங்க. அதை வந்து போலீஸே இப்போ உறுதி செஞ்சுருக்காங்க. அது வந்து நிறைய நாளாக வந்து இப்படியான வதந்தி வந்துட்டு இருக்கு, இதுக்கான இது எல்லாமே பொய்ன்னு சொல்லி போலீஸே வந்து சொல்லியிருக்காங்க. அதுதானோ இனி வந்து அது சம்மந்தமாக யோசிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுபோக வந்து இந்த கிளிநொச்சி கோணாவில் பகுதியில் வந்து ஒரு 30 வயசு இளைஞன் ஒருவரை வந்து அடித்து வந்துட்டு கொலை செஞ்சுருக்காங்களாம். நடுச்சாமம் 12 மணி அளவில் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்துருந்தோம். உண்மையிலே வந்து மனசுக்கு வேதனையாக இருந்துச்சு. என்னன்னு சொன்னால் ஏன் இப்படியெல்லாம் வந்து என்னதான் பாவம் பழி கோபம் இருந்தாலும் ஒரு மனுஷனை அடித்து கொலை செய்கிற அளவுக்கு என்னதான் அவன் பாவம் செஞ்சுருக்கான் அப்படின்ற மாதிரி என்ன. உண்மையிலே இப்போ நாங்கள்லாம் இருக்கோம் சார் தானே, உண்மையிலே இப்போ எனக்கு கலையாசை பற்றி கூட தெரியாது. இப்போ நான்லாம் இருக்கேன், ஒருவனுக்கு ஓங்கி என்னதான் கோபம் இருந்தாலும் டக்குன்னு ஓங்கி போட்டு யோசிப்பேன், ஐயோ அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் யோசிப்பேன், நான் அவனை அடித்து ஒருவேளை அவன் கவலைப்பட்டான்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அண்டே ஃபுல்லாக அப்செட் ஆயிருந்துச்சு, நான் அடித்து வந்து பிள்ளையாக போயிட்டுது அப்படின்ற மாதிரி. அப்போ இப்படி இருக்கும்போது வந்து ஒருத்தன் அடித்து கொலவரத்தனமாக கோடாளியால் கத்தியாலையெல்லாம் குத்தி அவனை சாக்குன்ட்ருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் அப்படி என்ன தான் பிள்ளை செஞ்சுருப்பான். சரி, ஒரு கைக்கு அவன்ட்டு அக்கா தங்கச்சி விரும்பி இருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், மிஞ்சி போனால் ஒரு நகையை கலவரத்துக்கலாம், ஒரு காசை வந்து வட்டி கட்டாம இதுக்கெல்லாம் ஒரு உயிரை கொள்ற அளவுக்கு என்னன்னு தான் மனசு வரலாம். அடிச்சு போட்டு சந்தில ஒன்று இழுத்து கொண்டு போட்டிருக்காங்க. என்ன சொல்றோம், மனிதாபிமானமே இல்லாம போகுது இப்படி ஒரு காலம். இதுக்கெல்லாம் தம்பி காரணம் வந்து இந்த போத வசதி தான். இப்ப சாதாரணமா வந்துட்டு ஒரு ஆளால அப்படியான ஒரு காரியத்தை ஒரு மனித பிறவியால் வந்துட்டு செய்ய முடியாதுன்னு சொன்னால் அவங்க வந்து செய்கிறப்ப எங்களை மாதிரி கண்டிப்பாக யோசிப்பாங்க. அவங்கள அதே மாதிரி செய்ய வைக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த கோபவர் எதால் உருவாகும்னு சொன்னால் இப்போ ஒரு கஞ்சா அடித்தாலோ இல்லாட்டி எதுவும் ஒரு கசிப்படித்தாலோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரியில் தான் வந்துட்டு இப்படியான உணர்வுகள் வந்துட்டு வறுமை தவிர சாதாரண ஒரு நிலைமையில் நான் நினைக்கல அப்படி வருமெண்டு. அதே மாதிரி ஒரு சாதாரண நிலைமையிலையும் வருமாக இருந்தால் அது எனக்கு எப்படின்னு எனக்கு சொல்லவே தெரியல. ஆனால் உண்மையிலே இப்போ எல்லாருக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் வந்து அவனவன் கொலை செய்கிறவனை வந்துட்டு தடுக்க முடியாது, ஆனால் துட்டனை கண்டா தூர விலக அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. இப்போ அதுக்கு நாங்கள் வந்துட்டு நாங்கள் எங்களோட சேஃப்டியை எப்பயுமே பார்த்துக்கொள்கிற வந்துட்டு நல்லம். இப்போ ஒருவன்கிட்ட போய் கதைச்சா அவனோட பழகினாதால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் பழகாமல் இருக்கிறது எங்களுக்கு பெட்டர். பழகி போட்டு கவலைப்படுறத விட அப்படி இருந்துட்டோம்னு சொன்னால் சோழி இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ இதோட வந்து நாங்கள் முடிச்சு கொள்ளுங்க. இன்றைய நம்ம வந்துட்டு பெருமளவில் வந்து அந்த யோகாலாம் ஒன்றும் நடக்கலை, கொஞ்சம் சீரியஸான விடயங்கள் நடந்தபடியே நாங்கள் சீரியஸாகவே வந்து கதைச்சு முடிச்சுட்டோம். என்ன சொல்லுறேன், இல்லை இல்லை முடிச்சுக்கொள்ளும். ஏ அப்போ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.